கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோக்வாஷியஸ் ஜோன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், அப்புறம் வெஜ் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், கோலம் வீடியோன்னு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் சேனலுக்குள்ளேயும் போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு ஆடி மாதம் முதல் நாள். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் சுட்டு இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஏன் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம், எப்படி தேங்காய் சுடணும்னு பார்க்கலாம் வாங்க. மகாபாரத போர் வந்து ஆடி 1லேருந்து ஆடி 18ஆம் தேதி வரைக்கும் நடந்ததாகவும், அந்த போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து விநாயகரை எல்லாம் தேங்காய் சுட்டு வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு ரீசன் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணப்படுதுன்னா, இது வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆன பீரியட். இந்த பீரியடில் வந்து நிறையா பேருக்கு மெட்ராஸை அப்புறம் பல வகையான நோய்கள் தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த அழிஞ்சி குச்சியில் தான் தேங்காய் சுடுவோம். அந்த குச்சி வந்து நம்ம இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்டப் பண்ணுமா, அப்புறம் நம்ம தேங்காய்க்குள்ளே போடுற இன்க்ரீடியன்ஸும் நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அப்படி சாப்பிட்றது மூலயமா நம்ம உடலுக்கும் சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு வகையாக நம்பப்படுது. என்ன ரீசனாக என்னென்ன நம்ம தேங்காய் சுட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளையல் வந்து தேவையான அளவு, அவல், பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சரிசி, அப்புறம் கருப்பியல், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் தேங்காய் சுடுறது. இது ரொம்ப ஈஸி தான், வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க கொண்டையை வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது ஈஸி தான், கையில் எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அந்த மேலே இருக்க கொண்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் மேலே நார் நாராக கொஞ்சம் இருக்கும். அதை எப்படி எடுக்கலன்னா, ஒன்று கத்தியாலே சுரண்டி எடுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் காய் சீவுறது இருக்கும் பார்த்திங்களா, அதில் ரிமூவ் பண்ணாலும் எடுக்கலாம். இல்லைனா கீழே அந்த கார மண் தர இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு உரசினிங்கனாலும் அந்த மேலே நார் நாராக குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது வந்துடும். அது ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த மூணில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் உரசி தேங்காய்க்கு மேலே இருக்க நார்லாம் வந்து தேங்காய் வந்து முழுமுழுன்னு வந்ததுக்கப்புறமா நல்லா அந்த தேங்காவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய்க்கு மேலே 3 கண் இருக்கும், அதாவது 3 ஹோல் மாதிரி இருக்கும். அதில் 1 ஹோலை வந்து நீங்கள் கத்திலையோ இல்லை ஏதாவது கம்பிலையோ வச்சு குத்துனிங்கன்னா அதுலேருந்து வந்து வாட்டர் வரும். அந்த வாட்டர் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் பச்சரிசி, பாசிப்பருப்பு, அவல், இந்த 3 தேங்காயில் நம்ம முழுசாகவும் போடலாம். பட் ஈஸியாக சீக்கிரமாக வேகிறதுக்காக, குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக அந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் வறுத்து அரைச்சி, கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக குறுன குறுனையாக அரைச்சி அந்த தேங்காயில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக அதை இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் மற்ற இன்க்ரீடியண்ட்டோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய்க்கு ஆல்ரெடி ஹோல் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஹோலில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணியை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோலில் வந்து போட்டுகிட்டே வரலாம். நம்ம ஆடி 1 தான் யூஸ்வலாக தேங்காய் சுடுவோம், எல்லா நாளும் சுட போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஆடி 1 அன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிடுங்க. இனிஷியலாக நம்ம பாதி தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு முடிச்சுட்டு மீதி பாதி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயிலையும் அழிஞ்சி குச்சிலையும் ஈக்குவலாக நல்லா மஞ்சள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அழிஞ்சி குச்சியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ரெண்டுலேயும் நல்லா மஞ்சள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அழிஞ்சி குச்சியை வந்து தேங்காய்க்குள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தேங்காயும் அதுவும் நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்காக அந்த எண்டில், அந்த 2 ஸ்டார்டிங் எண்டு இருக்கும் பார்த்திங்களா, அங்கே நல்லா மஞ்சளை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த குச்சி வந்து அதுலேருந்து வெளியே வராது, கிரிப்பாக இருக்கும்.
நாம் இந்த தேங்காய் வந்து ஜஸ்ட் டிஷ்க்காக மட்டும் பண்ணல, இது நம்ம சாமிக்கு எஸ்பெஷலி விநாயகருக்கு வச்சு வழிபடுறதுக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காவை அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மூணு கல்லை இப்படி கோலம் போட்டு ஃபஸ்ட்டு கற்பூரம் பெருத்தி அந்த விறகு அடுப்பை வந்து நெருப்பு மூட்டுவோம். அதே மாதிரியே இங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சுடுறது விறகடுப்பில் தான் பண்ணியாகணுங்கிறது இந்த கம்பல்ஷனும் இல்லை. உங்களால் விறகடுப்பில் செய்கிற வசதி இருந்துச்சுன்னா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் நார்மலாக கேஸ் ஸ்டவ்லே பண்ணிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். உங்களுக்கு எதுவோ எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு அந்த யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காவை நல்லா அந்த நெருப்பில் வந்துட்டு சுட்டுட்டே இருங்க. அது மேலே வந்துட்டு ஒரு பெரிய லேயர் வந்து பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிடும். அது வரைக்கும் அந்த தேங்காவை வந்துட்டு அந்த நெருப்புலேயே நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பில் செஞ்சிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை விறகடுப்புனா அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அந்த தேங்காவை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு கூல் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பார்த்தீங்களா டாப்பில் வந்து அந்த பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கல ஒரு லேயர், அதை வந்து ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துருங்க. அதை உரிச்சு எடுத்துட்டு கத்தியில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே தேங்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கனால ஈஸியாக வந்துடும். லைட்டாக தான் ஹார்டாக இருக்கும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அந்த தேங்காய்க்குள்ளே நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக தேங்காய் சுடுற ப்ராசஸை வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை வந்து விநாயகருக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆடி 1ஆம் தேதி வந்து தேங்காய் சுடுறதே கிடையாது, ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சி சுடுறது கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான், உங்கள் பக்கத்தில் இருக்க கடையிலேயே இந்த குச்சி கிடைக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவும் தேங்காய் வீட்டில் சுட்டலாம். உங்கள் ஃபேமிலியோடய எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுட்டு இந்த விநாயகருக்கும் வழிபட்டு சாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அதுவும் இந்த ஆடி 1ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் தேங்காய் சுடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன், ஃபீட்பேக் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய்.